உங்கள் எல்லோர்கிட்டையுமே ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு வில்லன்கள் பேரை சொல்லுங்கள். அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லோருமே ஜோக்கர் அப்படிங்கிற அந்த வில்லனை சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி ஜோக்கர் கேரக்டர் ப்ளே பண்ண ஹீத் லெட்ஜரோட பிறந்தநாள். ஹீத் லெட்ஜரோடைய ப்ரோக்பேக் மவுண்டனுங்கிற படத்தை பார்த்தேன். அந்த படத்தோட ரிவ்யூ தான் அவரோட பிறந்தநாளைக்கு நான் போகலான்னு இருந்தேன். ஆனால் என்ன தான் ப்ரோக்பேக் மவுண்டன் திரைப்படம் ரொம்பவே நல்லா இருந்தாலும் எனக்கு அது டார்க் நைட்டை பார்த்த ஃபீலிங்கை தரல. ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன். இந்த சேனலில் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், கிறிஸ்டோபர் நோலனோட எல்லா மூவியுமே வந்து தெளிவாக்சில் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் ஹீத் லெட்ஜர் காம்பினேஷனில் வந்த மொதல் அப்புறம் கடைசி திரைப்படமான தி டார்க் நைட் படத்தை பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வாங்க தி டார்க் நைட் அப்படிங்கிற அந்த படத்தோட கதைக்குள்ளே போவோம். இந்த திரைப்படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த திரைப்படத்தை நீங்கள் ரெண்டு தனித்தனி ஃபிலிம்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து ஜோக்கர் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு தனி திரைப்படமாக தெரியும். இதே நீங்கள் வந்து இந்த திரைப்படத்தை ஒரு பேட்மேனோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படம் தனியாக தெரியும். காத்தம் சிட்டி. காத்தம் சிட்டியோட ஒரு மிகப்பெரிய மில்லியனர் அப்படின்னா வந்து அது புரூஸ் வேயின் தான். புரூஸ் வேயின் காலையில் வந்து ஒரு மிகப்பெரிய மில்லியனராக இருப்பார். ஆனால் அதை நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் குற்றங்களை தடுக்கிற பேட்மேன் அப்படிங்கிற ஒரு காஸ்ட்யூம் வித்திலாண்டியாக மாறிடுவார். புரூஸ் வேயின் தான் பேட்மேன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அவர் கூட இருக்கிற சில பர்சன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். புரூஸ் வேயினுக்கு தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான ரேச்சல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரேச்சலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புரூஸ் வேயின் பேட்மேனாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் ரேச்சலோட எல்லா ஆசையுமே வந்து புரூஸ் வேயின் பேட்மேனாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் புரூஸ் வேயின் வந்து பேட்மேனாக இருந்தால் தான் வந்து காத்தம் சிட்டியில் அமைதி நிலவும்னு சொல்லி இருக்காரு. காத்தம் சிட்டியோட டிஸ்ட்ரிக் லாயர் ஹார்விடென்ட், இவர் பார்த்தீங்கன்னா வந்து பேட்மேன் நைட் என்னென்ன வேலை பார்க்குறாரோ அதை எல்லாத்தையுமே இவர் காலையில் பண்ணுவார். பேட்மேன் மாஸ்க் போட்டு செய்கிற வேலையை இவர் மாஸ்க் போடாமலே கவர்மெண்ட் அப்ரூவலோட பண்ணுறாரு. என்ன தான் பேட்மேன் காதம் சிட்டிக்கு நல்லதே பண்ணாலும் அவர் கவர்மெண்ட்டால் தேவைப்படுற ஒரு இல்லீகலிஸ்ட்டாக தான் இருக்கார். ஏன்னா கவர்மெண்டோட அப்ரூவலே இல்லாமல் நிறைய கிரைம்ஸுக்கு பண்ணுறவங்களை தண்டிச்சுட்டு இருக்காரு. அந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் லாயரான ஹார்விடண்ட் அந்த ஊரில் இருக்கிற 500-600 கிரிமினல்ஸை பிடிச்சிடுறாரு. இதனால் பேட்மேனோட உதவி மக்களுக்கு தேவையில்லாமலே போயிடுறாரு. ஸோ அதனால் பேட்மேன் தன்னோட பதவியை வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ காதம் சிட்டியில் இருந்த நிறைய கிரிமினல்ஸ் இல்லாமலே போயிடுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் தான் வந்து ஜோக்கர் வரான். ஜோக்கர் மற்ற கிரிமினல்ஸ் மாதிரி கிடையாது, அவன் எந்த ஒரு பணத்துக்கும் மாசுபட மாட்டான். அவனோட எண்ணங்கள் எல்லாமே வந்து எல்லோரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஜோக்கர் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே ரொம்ப திட்டம் போட்டு தான் பண்ணுவான். ஆனால் தான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து திட்டப்படுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் பேட்மேனா யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை இந்த காத்தம் சிட்டியில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஜோக்கரோட ஒரு முக்கியமான எய்ம். அதனால அந்த ஊரில் நிறைய குற்றங்களை பண்ணுறான். ஆனால் யாராலுமே ஜோக்கரை பிடிக்க முடியல. ஏன்னா ஜோக்கர் யார், அவன் எங்கே இருக்கான், அவனோட பேர் என்னங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த ஊரில் இருக்கிற எல்லோருமே பேட்மேனை விட ஹார்வினட்டை தான் ஒரு ஹீரோவை பார்க்குறாங்க. ஏன்னா பேட்மேன் தன்னோட அடையாளத்தையே காட்டாமல் நைட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹார்வினட் பார்த்தா கவர்மெண்டோட அப்ரூவலோட எல்லா வேலையுமே பகலில் பண்ணிட்டு இருக்கான். இது பேட்மேனுக்கும் நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் பேட்மேனோட இவ்வளோ நாள் லவ்வில் இருந்த ரேச்சல் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வினட் பக்கம் போயிட்டான். ஹார்வினட்டுக்கும் ரேச்சல் ரொம்ப பிடிக்குது, ரேச்சலுக்கும் ஹார்வினட்டை ரொம்ப பிடிக்குது. இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச புரூஸ் வேயின் இனிமேல் மக்களுக்கு பேட்மேனோட உதவி தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து தன்னோட ஐடென்டிட்டி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜோக்கர் எல்லோரையும் கொள்றதுக்கு ஒரே காரணம் வந்து பேட்மேனோட ஐடென்டிட்டி தான். பேட்மேனோட ஐடென்டி மட்டும் பேட்மேன் சொல்லிட்டான் அப்படின்னா வந்து அவன் கொள்றதை நிறுத்துவான்னு சொல்லிட்டு புரூஸ் வேயின் நினைக்கிறாரு. ஸோ அதனால பேட்மேன் உருவத்தில் ஹார்வினட் கிட்ட போறாரு. அப்போ போய் சொல்றாரு, அடுத்த நாள் காலையில் நீ வந்து பிரஸ் மீட் வை, அந்த பிரஸ் மீட்டில் வந்து நான் தான் பேட்மேன் சொல்லிட்டு என்னோட ஐடென்டிட்டி காட்டுவேன் சொல்லிட்டு புரூஸ் வேயின் பேட்மேன் ஃபார்மில் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஹார்வினட்டும் பிரஸ் மீட் வைக்கிறாரு. ஆனால் பார்த்தா அந்த பிரஸ் மீட்டில் ஹார்வினட் நான் தான் பேட்மேன் சொல்லி சொல்றாரு. ஸோ இதனால கவர்மெண்ட் தேரப்போற ஒரு குற்றவாளியாக ஹார்வினட்டை கடத்துறாங்க. ஹார்வினட் தான் பேட்மேன் தெரிஞ்சுக்கிட்ட ஜோக்கர் தன்னோட ஆட்களோட ஹார்வினட் கடத்துறதுக்கு அந்த இடத்துக்கு வரான். ஆனால் அந்த இடத்துல வந்து பேட்மேன் வந்து ஜோக்கரை அடிச்சு போடுறான். இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம்மாலாம் ஜோக்கரை அரெஸ்ட் பண்ண போடுறான், ஹார்வினட்டும் காப்பாற்ற போறாரு. இதனால பிரஸ் மக்கள் எல்லோருக்குமே தெரியுது ஹார்வினட் பேட்மேன் கிடையாது, பேட்மேன் இன்னொரு தனிநபர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜோக்கர் அங்கே இருக்கிற மேயரையே கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜிம்னு ஒரு அதிகாரி மேயரை காப்பாற்றுறங்கிற பேரில் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம் உயிரோட தான் இருக்காரு, ஜிம்மை காப்பாற்றினது பேட்மேன் தான். ஸோ இப்படி தன்னோட உயிரையே கொடுத்து மேயரை காப்பாற்றினால ஜிம்மை அடுத்த கமிஷனராக ஆக்கிடுறாங்க. இப்போ ஜோக்கர் சிறையில் இருக்கான். ஹார்வினட் வீட்டுக்கு போகிற வழியிலேயே அவர் யாரால கடத்தப்படுறாங்க. ஹார்வினட்டை கடத்தினது யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. எல்லோரோட சந்தேகமும் ஜோக்கராக தான் இருக்குன்னு சொல்லி தெரியுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரேச்சலும் காணாமல் போகிறா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஜோக்கர் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் வந்து ஜோக்கர் சொல்கிறான், நான் ரெண்டு பேரையும் கடத்தி வச்சிருக்கேன், ரெண்டு பேர் இருக்கிற அட்ரஸையும் சொல்கிறேன், ஆனால் ஒருத்தரை தான் உன்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஜோக்கர் சொல்கிறாரு. இந்த சமயத்தில் ஜோக்கர் ரேச்சல் இருக்கிற அட்ரஸையும் ஹார்வினட் இருக்கிற அட்ரஸையும் சொல்கிறாங்க. பேட்மேன் ரேச்சலை தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ரேச்சல் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ ஜோக்கர்
சாப்பர் கடத்தி வச்சிருக்க இடத்துல ரேச்சல் தனியா இருக்காங்க, ஹார்விடன் தனியா இருக்காங்க. அவங்கள சுத்தி ஃபுல்லா ஆயில் கேனா இருக்கு. அந்த ஆயில் கேன் எல்லாமே வந்து வயர் கனெக்டடா இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரி தான். அந்த டைமிங் முடிஞ்சோடனே அந்த பாம்பு அடிச்சு இறந்துருவாங்க. இன்னும் ஒருத்தர் தான் வந்து காப்பாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியுது. ஸோ இப்போ பேட்மேன்தோட லவ்வரான ரேச்சலை காப்பாத்துறதுக்காக போறான், ஜிம் எல்லோருமே ஹார்விடன்ட்ட காப்பாத்துறதுக்காக போறாங்க. இப்போதான் தெரியுது ஜோக்கர் அட்ரஸை மாதிரி சொல்லியிருக்கான். ஹார்விடன் இருக்கிற அட்ரஸை ரேச்சல் இருக்கிறதாவோ, ரேச்சல் இருக்கிற அட்ரஸை ஹார்விடன் இருக்கிறதாவோ சொல்லியிருக்கான். இப்போ பேட்மேன் ரேச்சலை காப்பாத்துறதுக்கு போன இடத்துல ஹார்விடன் இருக்கான். சரி இருந்தாலும் ஹார்விடன்ட்ட காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஹார்விடன் அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறான். இப்போ ஜிம் மற்ற அதிகாரிகள் எல்லோருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்களும் ரேச்சலை காப்பாற்ற முடியல, அந்த இடமே பாம்பிளாஸ்ட் ஆகி ரேச்சல் இறந்துடுறாங்க. இப்போ பேட்மேன் ஹார்விடன்ட்ட காப்பாற்றி கூட்டி வந்துட்டு இருக்கான். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பாம்பு வச்ச இடம் பிளாஸ்ட் ஆயிருது. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வந்த பிளாஸ்டால ஹார்வினோட ஃபேஸே பாதி கருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜோக்கர் ஜெயிலில் இருந்தால ஸோ அவனும் அங்கே இருக்கிற போலீஸ் எல்லோருமே பாம்பு வச்சுட்டு அவனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். இப்போ ஹார்வினோட ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவனோட ஒரு பாதி முகமே கருகி போயிருக்கு. இப்போ அவன் பேர் பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ். இப்போ பேட்மேனாக இருக்கிற புரூஸ் வேனுக்கு தான் எதுக்கு பேட்மேனாக இருக்கோனே தெரில. ஏன்னா அவனோட லவ்வர் ரேச்சல் இறந்துட்டா. ஸோ இதுக்கு மேலே தான் பேட்மேனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. இப்போ புரூஸ் வேனோட ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸர் ஒரு டிவி ஷோக்கு லைவ் கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்மேன் யாருன்னு ரிவீல் பண்ண போகிறதா இருக்காங்க. இது ஒரு சமயத்தில் ஜோக்கர் அந்த டெலிவிஷன் ஷோக்கே கால் பண்ணி சொல்கிறான், எனக்கு பேட்மேன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான், ஆனால் இப்படி தெரிஞ்சுக்க ஆசை இல்லை. ஸோ அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லோரையும் கொல்ல போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இவனையும் கொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு பாம்பு வைக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் புரூஸ் வேன் மறுபடியும் பேட்மேனை மாற வேண்டிய ஒரு நிலைமை வருது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரையுமே காப்பாற்றதுக்காக இருக்கான். இந்த ஒரு சமயத்தில் ஜோக்கர் நசு வேஷம் போட்டு ஹார்வர்ட் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கே போகிறான். ஹார்வர்டன் கிட்ட பிரெயின் தான் என்னோடது, இதை பண்ண எல்லோருமே இந்த சொசைட்டி தான், நீ இந்த சொசைட்டி நல்லா இருக்குன்னு நினச்ச, ஆனால் இந்த சொசைட்டி பார்த்தா உன்னோட லவ்வர் லேச்சரே வந்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்டவனை எழுப்பிடுது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் டூ ஃபேஸாக மாறுறான். அதாவது இவ்வளோ நல்லவனாக இருந்த ஹார்வர்டன் இப்போ கெட்டவனாக மாறுறான். ரேச்சல் கொலைக்கு காரணமாக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லோருமே கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்டன் இருக்கான். இந்த ஒரு சமயத்தில் ஹார்வர்டன் இருக்கிற ஆஸ்பத்திரியை ஜோக்கர் பாம்பு வச்சு வெடிச்சிடறான். ஹார்வர்டன் மட்டும்தான் இப்போ தப்பிச்சு வெளியே இருக்கான். இப்போ கிட்டத்தட்ட ஹார்வர்டுமே ஜோக்கர் ரேச்சலோட கொலைக்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லோரையுமே கொண்டுகிட்டு இருக்கான். இப்போ ஜோக்கருக்கு பயந்த அந்த ஊரோட கமிஷனர் ஜிம் வந்து மக்கள் எல்லோரையுமே வந்து போட்டில் ஏற்றிட்டு இருக்கான். மக்கள் எல்லோரையுமே வந்து ஒரு போட்டில் ஏற்றிருக்கான். அந்த ஊரில் இருக்கிற கைதிகள் எல்லோருமே இன்னொரு போட்டில் ஏற்றிருக்கான். ஆனால் ஜோக்கர் அந்த ரெண்டு போட்லையுமே வந்து பாம்பு வச்சிருக்கான். ஒரு போட்டில் இருக்கிற பாம்புக்கான ரிமோட்டை இன்னொரு போட்லையும், இன்னொரு போட்டில் இருக்கிற பாம்புக்கான ரிமோட்டை இன்னொரு போட்லையும் வந்து கொடுத்துருக்கான். அதாவது மக்கள் இருக்கிற போட்டோட பாம்பு வந்து கைதிகள்கிட்டையும், கைதிகளோட போட்டில் இருக்கிற பாம்பு வந்து மக்கள்கிட்டையும் வந்து கொடுத்துருக்கான். யார் வேணாலும் யாரை வேணால் கொலை பண்ணலாம். ஸோ நீங்கள் தப்பிக்கினா வந்து யாரை கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோக்கர் வந்து ஒரு ஆப்ஷன் தரான். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே சூஸ் பண்ண முடிக்கிறாங்க, யாருமே அந்த பாம்பு ட்ரிக்கரை யூஸ் பண்ண முடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹார்விடன் ரேச்சலோட கொலைக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லோரையுமே கொண்டுகிட்டு இருக்கான். இப்போ தான் தெரியுது ரேச்சலோட கொலைக்கு காரணமாக இருந்தது எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஜிம் அப்படிங்கிற அந்த கமிஷனருக்கு கீழே பார்த்தா வேலை ஆட்கள் எல்லாருமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொல்லும் அப்படிங்கிற அளவுக்கு ஹார்விடன் போயிட்டான். ஸோ அதனால் ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட ஜிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே வந்து ஹார்வர்டன் கொல்லான் இருக்கான். ஸோ இப்போ எப்படியோ ஒரு வழியாக பேட்மேன் ஜோக்கரை பிடிச்சிட்டான். பேட்மேன் வந்து ஜோக்கர் கிட்ட சொல்கிறான், நீ தோத்துட்ட, நீ வந்து மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாம்பு முடிச்சு சாவாங்கன்னு சொல்லி நினச்சி, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல நல்ல தலை நீ வந்து தோத்துட்டேன்னு சொல்லிட்டு பேட்மேன் ஜோக்கர் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஜோக்கர் வந்து சொல்கிறாரு, நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்ட, ஹார்வர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வெளியே இருக்கான்ல, ஸோ அவனுக்குள்ளே இருக்கிற என்ன மாதிரி ஒரு மிருகத்தை வந்து நான் தட்டி விட்டேன். ஸோ நீ போய் ஹார்வர்டன் போய் பாருன்னு சொல்லிட்டு ஜோக்கர் சொல்கிறான். ஜோக்கர் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோருமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ பேட்மேன் ஹார்வர்டனை மீட் பண்ணுறதுக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போனால் ஹார்வர்டன் ஜிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே கடத்தி வச்சு அவங்கள கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து பேட்மேனுக்கு வேறு வழி தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்வர்டன் மேலேருந்து தள்ளி விட்டுறான். ஹார்வர்டன் மேலேருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுறான். ஸோ அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜிம் சொல்லுவார், இவ்வளோ மக்களே வந்து ஹீரோவாக கொண்டாடி இருந்து இப்போ ஹார்வர்டன் இப்போ ஒரு வில்லனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேட்மேன் சொல்லுவார், ஹார்வர்டன்ட்ட எல்லோருமே இப்போ ஹீரோவாக தான் பார்க்குறாங்க, அவன் இப்படி உங்கள் ஃபேமிலியை கொலை பண்ண வந்தது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அஞ்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்டது நானாகவே இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹார்வர்டன்ட்ட கொண்டது நானாகவே இருக்கட்டும், இதை நீங்கள் வந்து ப்ரெஸ்ட்டை சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு பேட்மேன் சொல்கிறாரு. ஸோ அதனால் வேறு வழி தெரியாத ஜிம் ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லோர்ட்டையுமே வந்து பேட்மேன் தான் ஹார்வர்டன்ட்ட கொண்டதான் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஹார்வர்டன் நல்லவனாக வந்து போர்ட்ரேட் பண்ண போடுறான், பேட்மேன் கெட்டவனாக போர்ட்ரேட் பண்ண போடுறான். அந்த ஊரில் இருக்கிற எல்லோருமே பேட்மேனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்மேனோட சிம்பிள் எல்லாத்தையுமே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இந்த திரைப்படம் வந்து முடியுது. இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய சீன்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கிறிஸ்டோபர் நோலனோட படத்தை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு
அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து அடையல. நோலன் தன்னோட எல்லா திரைப்படங்களையும் வந்து ஒரு விஷயம் சேராரு அப்படின்னா வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னாலே ஜோக்கர் கேரக்டரோட கேரக்டரைசேஷன் தான். அந்த கேரக்டரால தான் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஜோக்கர் தன்னோட ஐடென்டிஃபையே எந்த இடத்துலயுமே வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல மாத்தி மாத்தி சொல்லுவாரு. ஒரு இடத்துல வந்து தன்னோட வாய் வந்து கிழிஞ்சதுக்கு காரணம் தன்னோட அப்பாஞ்சலி சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல தன்னோட மனைவிக்காக தான் தன்னோட வாயை வந்து கிழிச்சு கிழிஞ்சலி சொல்லுவாரு. இந்த மாதிரி தன்னோட ஐடென்டிட்டி எந்த ஒரு இடத்துலயுமே தெரியக்கூடாதுங்கிறத ஜோக்கர் மும்புறமா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஜோக்கரோட மாஸ்டர் மைண்ட் நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து பேட்மேன் ஜோக்கர் கிட்ட ரேச்சலும் ஹார்வி டென்ட்டும் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஜோக்கர் ரெண்டு பேரோட அட்ரஸையும் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருவான். அதுக்கு காரணம் என்னன்னா வந்து பேட்மேனுக்கு நல்லாவே தெரியும் அவன் எப்படி வந்து ரேச்சலை தான் காப்பாத்தும் சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்து ரெண்டு பேரோட அட்ரஸையும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கான். ஜோக்கருக்கு வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு ஹார்வி டென்ட் தான் தேவை. ஸோ அதனாலதான் வந்து ஹார்வி டென்ட் சேவ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி திரைப்படத்தை நீங்களே வந்து ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். ஜோக்கரோட வியூல பாத்தீங்கன்னா வந்து எப்படி பேட்மேனை ரிவீல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க ஒரு தனி திரைப்படமா பார்க்கலாம். இன்னொரு பார்வையில நம்ம பாக்குற மாதிரி தான் பேட்மேன் எப்படி ஜோக்கரோட எதிர்ப்புல இருந்து இந்த நகரத்தை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திரைப்படத்தோட எண்டிங் வரையுமே ஜோக்கர் இறந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜோக்கர் கடைசியில தலைகளை தொங்கிட்டு இருப்பாரு, அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வர போற டார்க் நைட் ரைசஸ்ல வந்து ஜோக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருந்தாங்க. ஆனா அந்த கேரக்டர் பிளே பண்ண ஹீத் லெட்ஜர் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. நான் கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த 10 திரைப்படங்கள்ல டார்க் நைட் தவிர இருக்கிற மற்ற 9 திரைப்படங்களுமே கிறிஸ்டோபர் நோலன் படம் சொல்லி தான் பார்ப்பேன். ஆனா டார்க் நைட் திரைப்படத்தை மட்டும் இது வந்து ஜோக்கர் படம் சொல்லி பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீத் லெட்ஜர் ஜோக்கருங்கிற கேரக்டர் இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருப்பாரு. ஜோக்கருங்கிற கேரக்டர் பற்றி சொல்ல சொன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் சேர்த்துனா அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. ஹாப்பி பர்த்டே அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் தலைவா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் குவாலிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வழியில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.